ஸோ ஒரு காரியத்தை மட்டும் நான் இப்போ ஷேர் பண்ணுறேன். ஒரு பிரதர் கொஞ்ச நாளாகவே எனக்கு ஒரு டெக்ஸ்ட் பண்ணுவார். அவர் எது பண்ணு கிரிட்டிசைஸ் பண்ணி தான் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுவார், மெசேஜ் கொடுப்பார், எல்லாமே செய்வார். நீங்கள் சர்க்கஸ்காரனா கோமாளியா அப்படின்லாம் கேட்குறாரு. நாங்கள் கோமாளிகள் தான், நாங்கள் பைத்தியங்கள் தான். ஆனால் பைபிள் என்ன சொல்லுதுன்னு தெரியுதுமா உங்களுக்கு? வேதத்தினது வசனத்தை மட்டும் பார்க்குறேன். எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு அந்த குறு செய்தியை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. ஆனால் ஆண்டவர் என்னை பலப்படுத்தினார். எப்படி பலப்படுத்தினான்னு தெரியுமா? வசனத்தை கவனிங்க. 1 கொரிந்தியர் 1:27 ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். பரிசுத்த வேதகம் என்ன சொல்கிறது? ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். நாங்கள் பைத்தியங்கள் தான், கோமாளிகள் தான், எங்களுக்கு யாருக்கும் எங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா நாங்கள் சிலுவையில் அறையப்பட்டோம். சிலுவை இயேசுவோடு சிலுவையில் நாங்கள் அறையப்பட்டோம். மழை வெயில், குடும்பத்தை விட்டு, வீடை விட்டு, சொந்த பந்தங்களை விட்டு, எல்லா ஊர்களை விட்டு, பல வருடங்களாக காடுகளிலும் மலைகளிலும் பசிகளிலும் பட்டினி வேதனை அடிகள், தெருநாய் போட்டு அடிக்கிற மாதிரி அடிகள், எவ்வளோ நேரங்களில் பசிக்கு சாப்பாடு இல்லாமல் ரோட்டோரங்களில் படுத்து உறங்கின நாட்கள், குளிரில் தூங்க முடியாமல் எப்பட காலமாக விடியின்றிருந்த நாட்கள், நாய் சாப்பிட்ட தட்டில் நாங்களும் சாப்பிட்டு, யாராவது சாப்பிட்றீங்களா, நாய் சாப்பிட்ட தட்டில் நானும் சாப்பிட்டு, எவ்வளோ இடத்துல அடிகள் பட்டு, அவமானப்பட்டு, நிந்தப்பட்டு, வேதனைப்பட்டு, கோமாளிகள் தான், எங்களை பார்க்க ஜோக்கர்ஸ் மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு எல்லாருக்குமே. ஆனால் பரலோகம் எங்களை ஜோக்கர்ஸ்னு ஒரு நாள் சொல்லாது. ஏசு எங்களை ஒரு நாள் ஜோக்கர்ஸ்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நாங்கள் ஏசுக்காக ஒவ்வொரு நாள் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். எங்களை எவ்வளோ காயப்படுத்தினாலும் சரி, எவ்வளோ எங்களை வேதனைப்படுத்தினாலும் சரி, ஏசு என்னுடன் இருக்கிறார். நான் எதை குறித்து கலங்க போவதில்லை. ஸோ அருமையான அந்த பிரதருக்கு நான் சொல்கிற ஒரே ஒரு காரியம்தான், நீங்கள் கிறிஸ்தவர் என்பதை நன்றாக நான் அறிவேன். நீங்களோ கிறிஸ்தவர் என்பதை நான் நன்றாக அறிவுறேன். பரிசுத்த வேதகமும் என்ன சொல்லியிருப்பது என்பதை குறித்து நீங்களும் நன்றாக அறிந்திருக்கிறீர்கள். ஒன்றே ஒன்று தான், பிறரை காயப்படுத்தாதீர்கள். அன்னைக்கு ஒரு வேசி விபச்சாரமும் கள்ளும் ககையும் கள்ளுமாக செய்யப்பட்ட ஒரு விபச்சாரியை கொலை செய்வதற்காக இயேசுக்கு முன்பாக கொண்டு வராங்க. அப்போ ஆண்டவர் முன்பாக கொண்டு சொல்றாங்க, இவளை கல்லெறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் என்ன சொன்னாரு? குற்றம் செய்யாதவன், பாவம் செய்யாதவன் முதலாவதாக கல்லெடுத்து எறிய கடவன் அப்படிதான் ஆண்டவர் சொன்னாரு. உன் கண்ணில் இருக்க திரும்ப பார்க்க, பிறருடைய கண்ணில் இருக்க திரும்ப பார்க்கறது என்ன? ஆண்டவர் ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு விதமான ஊழியங்களை கொடுத்திருக்கிறாரு, ஒவ்வொரு விதமான அழைப்பை கொடுத்திருக்காரு. அந்த அழைப்புல நாங்க ஓடுறோம், கொடுத்திருக்கிற ஊழியத்துல ஓடுறோம். அவ்வளவுதான். ஏன் சைக்கிளை டிராவல் பண்ற? ஏன் சைக்கிள் போகும்போதே நீ செய்தியை கொடுக்குற? பாதுகாப்பாக தான் நாங்கள் போகிறோம், பாதுகாப்பாக தான் நாங்கள் செய்கிறோம், ஞானத்தோடு தான் நாங்கள் செயல்படுகிறோம். எந்த இடத்துல வச்சு பேசணும், எங்கே வச்சு பேசணும், எங்கே வீடியோ ரெக்கார்ட் பண்ணணும்? ஏன்னா ஊழியத்தை எதுவும் நேற்று முந்தினால் வந்ததில்ல. 20 வருஷமும் ஊழியங்களை செய்துட்ருக்குறேன். சோஷியல் மீடியாவில் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி தான் சோஷியல் மீடியா பக்கமே நான் வந்தேன். இதுக்குன்னா சோஷியல் மீடியா பக்கம்லாம் நான் வந்ததே கிடையாது. ஆனால் 20 வருஷங்களாக இதுவரைக்கும் 7 மிஷினரி பயணங்கள் பண்ணி இதனுடைய 8வது மிஷினரி பயணத்தை நான் செஞ்சுட்டு இருக்கிறேன். ஆனால் ஆண்டவர் என் பக்கத்தில் இருக்கார். நான் சோர்ந்து போறதில்லை. இன்னும் நீங்க என்ன வேணாலும் பேசுங்க, கல்லெடுத்துறீங்க. ஒரு பிரதர் கேட்டிருந்தாரு, உங்க அப்பா யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு பிரதர் என்கிட்ட கேட்டிருந்தாரு, உங்க அப்பா யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்க அம்மாவுக்கு உங்க அப்பா யாருன்னு தெரியுமா? எவ்வளோ கேவலமான வார்த்தை, பைத்தியம், அசிங்க அசிங்கமான திட்டுறது. நீ சாகலையா? இது வரைக்கும் ரோட்டில் அடிப்பட்டு சாக மாட்டியா? நீ இன்னும் உயிரோட தான் இருக்கியா? என்னென்னமோ கேட்குறாங்க. ஆனால் எதை குறித்து நான் கவலைப்பட மாட்டேன். ஏனென்றால் எனக்கு ஒரே ஒரு வாழ்க்கை, எனக்கு நல்லாவே தெரியும் எவ்வளோ. ஏன் ஏசு காயப்பட்ட மாதிரி, என் ஏசு அசிங்கப்பட்ட மாதிரி யாரும் அசிங்கப்பட்டிருக்க மாட்டாங்க. நான் கூட அவ்வளோ அசிங்கப்படலை. அதனால் இதை குறித்தெல்லாம் நாங்கள் கவலைப்பட மாட்டோம், எதை குறித்தும் கவலைப்பட மாட்டோம். நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, அது நேசர் வருகையில் எனக்கு தந்துவிடுவார். அந்த ஒரே நோக்கத்தோடு தினந்தோறும் நான் பயணித்துட்டு கொண்டிருக்கிறேன், தினந்தோறும் ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறேன். அநேகர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டு சிகரெட்லேருந்தும் மதுபான பழக்கத்திலிருந்தும் பொல்லாத பாவங்களிலிருந்தும் அநேக ஜனங்கள் விடுதலை பெற்றுக்கொண்டு தேவனுடைய சபையில் தினந்தோறும் சேர்க்கப்பட்டு கொண்டு வருகிறார்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். நிச்சயமாக உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் பிரதர், கர்த்தர் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலும் செய்வாராக.